ஸோ இதே மாதிரி உங்கள் ஐடிக்கும் டைமண்ட் வேணுமா, இதே மாதிரி அன்லிமிட்டடாக ஸ்பின் பண்ணி எல்லா பண்டில்ஸையும் எடுக்கணுமா அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டடான டைமண்ட்ஸ்லாம் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே, ஹேக்கிங்ஸ் வில் கம் பேக். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபயரில் எப்படி அன்லிமிட்டடாக டைமண்ட்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மேட்டர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்க போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, எல்லாம் பண்ணிடுவீங்க நம்புறேன். ஸ்ட்ரீட்டே வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயரில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க ஸ்கில்லு தான் முக்கியம், ஸ்கில் இருந்தால் தான் மதிப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்டு ஒரு முக்கியமான காரணம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைமண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கன் ஸ்கின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போலாம் அந்த கன் ஸ்கின் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்டு நம்ம அடித்தா ஹெட்டு போகும்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இருந்தால் தான் போகுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஸ்கின்ல போகிறதே இல்லை. அப்புறம் நிறைய பேர் அடிப்பீங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூக்கில் ஒன்று ரெண்டு நுழுந்துடும், ஆனால் அதுவே நீங்கள் கன் ஸ்கின் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த கன் ஸ்கின் வேணும்னா என்ன பண்ணணும், டைமண்ட் வேணும். அந்த டைமண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், சரி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா உங்கள் க்ரோமை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ க்ரோமை ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். என்னென்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அன்லிமிட்டட் டைமண்ட் ஹேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா OB38 அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், நிறையா லிங்க் இருக்கும். அதில் நான் சொல்கிற லிங்க்கை மட்டும் டச் பண்ணி அங்கே தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லிங்க் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த APKGuru.net அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஆப் நேமு, ஃப்ரீ ஃபயரு, அப்புறம் பப்ளிஷர் யார், அப்புறம் ஜானர் என்ன, சைஸ் என்ன, டவுன்லோட் சைஸ் என்ன, லெட் வெர்ஷன் என்ன, அப்புறம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் நோன் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்த மாதிரியே தான் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோட் ஃப்ரீ ஃபயர் மோட் எபிகே வெர்ஷன் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், அது பார்த்தீங்கன்னா 62 MB வரும் ஃப்ரெண்ட்ஸு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பார்ப்பாவும் அந்த ஃபைல் வந்துட்டு டவுன்ஃபுல்லாக இருக்கும், அப்படி இப்படின்னு கதை விடுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, டவுன்லோட் இன்வைஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிட்டோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா OBB ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 300 MB வரும் ஃப்ரெண்ட்ஸு. அதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்காங்க ஃப்ரெண்ட்ஸு. பார்த்தீங்களா ரெண்டு ஃபைல் இருக்குது நான் டவுன்லோட் பண்ண ஃபைலு, அதில் ஃபஸ்ட்டு அந்த IAPK மட்டும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துறாதீங்க, டன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? டன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த OBB ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் ஃபோன்லேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் தான் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லையா ZHUR ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ZHUR ஃபைலில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே எக்ஸ்ட்ராக்ட் ஏர்னு கேட்கும். ஸோ அதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த OBB ஃபைல் வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, அதை வந்துட்டு கட் கொடுத்துட்டு எங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆண்ட்ராய்டு, அப்புறம் கீழே OBB, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணதை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மோட APK ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்புறம் முக்கியமான மேட்டர் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோனில் தான் ஒர்க் ஆகும் போல் இருக்குது. ஏன்னா நான் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு ஃபோனில் ஒரே ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இது வந்துட்டு என் பழைய ஃபோனில் போட்டேன், அதில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவே நான் புது ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்த்தேன், ஒர்க் அவுட்டே ஆகலை ஃப்ரெண்ட்ஸு. அந்த OBB ஃபைல் வந்துட்டு கரெக்டாக உக்காராது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இந்த புது ஃபோன்லாம். அது என்ன வெர்ஷனு, அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனு ஏதோ 12, 11 அப்படி இப்படின்றாங்களே, அதில் ஏதோ ப்ராப்ளம் மாட்டேங்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா என் பழைய ஃபோனில் ஒர்க் அவுட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? இதை மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன். ஓகே ரைட்டு. அப்புறம் வந்துட்டு கமெண்ட்டில் கதறக்கூடாது, ப்ரோ எனக்கு வந்துட்டு ஒர்க்கே ஆகலை ப்ரோ, இது வந்துட்டு ஃபுல்லாக ஃபேக் ப்ரோ அப்படி இப்படின்னு கதறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஆ ஓகே. அப்புறம் என்னது, ஆ முக்கியமான மேட்டர் சொல்ல மாட்டேன் பாருங்கள், இதை வந்துட்டு உங்கள் புது இமெயில் கிரியேட் பண்ணி இல்லை ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணி அதில் விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயின் ஐடியில் லாகின் பண்ணிடாதீங்க, அப்புறம் பேன் ஆச்சுன்னா நான் பொறுப்பில்லை, நான் இப்போவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கெஸ்ட் ஐடியில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கன்னு இல்லை கெஸ்ட் ஐடியில் மட்டும் விளாடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிடும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடிக்கடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய், சீ யூ, டாட்டா, பீஸ் அண்ட் லவ், பை பை.